உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறாரா? தேவனே நம்முடைய கரங்களை பிடித்திருப்பார் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவனும் உன்னை என் கரங்களிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் ஒருமுறை நம்மை கரங்களில் பிடித்து விட்டார் என்று சொன்னால் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஆகவேதான் இந்த நாளிலே வசனம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நானே உனக்கு துணை நிற்கிறேன். ஆபிரியமானவர்களே, தேவனே அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாராம். இந்த நாளிலே அவர் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், ஆகவே அவன் காரிய சித்தியாக இருந்தான். அவன் போகிற இடங்களிலெல்லாம் வாய்த்தது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் போன இடங்களிலே அவனை தேவன் உயர்த்தி வைத்திருந்தான். அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் உயர்ந்திருந்தான். போர்த்திபால் வீட்டிலையும் அவன் உயர்ந்தவனாக இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் சரி, அவனை தேவன் உயர்த்தியே வைத்திருந்தான். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுக்கு எதிராக சொந்த மாமனாரே அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேடுகிற ஒரு காலம் இருந்தது. தன் சொந்த குமாரனே அவனை தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் எதிராக தாவீதுக்கு எதிராக செயல்பட்ட நாட்களும் இருந்தது. சொந்த ஜனங்களை எந்த ஜனங்களுக்காக தாவீது யுத்தத்தை பண்ண போயிருந்தானோ அந்த ஜனங்களே, சொந்த ஜனங்கள், தான் நம்பியிருந்த ஜனங்களை இவன் மேலே கல்லெறிந்து இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனாலும் தேவன் அவருடைய கரங்களை பற்றி பிடித்திருந்தபடினாலே, தேவன் தாவீதோடு கூட இருந்தபடினாலே அவனுக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் இருந்து அவனை காப்பாற்றி வழி நடத்தினார். ஆகவே தான் தாவீது மிக அருமையாக சொல்கிறான், நான் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மறித்து போக வேண்டிய அவசியமே இல்லை, நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய நன்மைகளை நான் விவரிப்பேன், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எல்லோரிடத்திலும் சொல்லுவேன் என்று மிக அருமையாக தாவீது சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் கரங்களை நான் பிடித்து இருக்கிறேன், உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன், ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலோ இல்லை என்று சொன்னால், நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக ரட்சகர் நம்முடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். இந்த உலகத்தை பிசாசின் கரங்களில் இருந்து பிடுங்கி நமக்கிட்ட நம்ம இடத்துல கொடுத்த அதே தேவன், நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொல்கிறார், மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களையும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரங்களை நான் பிடித்திருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே, உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் காரியங்களை வாய்க்க செய்வேன், உனக்கு அற்புதங்களை செய்வேன். அவர் தன்னுடைய கரங்களாலே நம்மை பிடித்து கொண்டார் என்றார். என்ன அர்த்தம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கரங்களினாலே பிடித்து கொண்டால் அதற்கு பிற்பாடு அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் எதை கேட்டாலும் அந்த தகப்பன் வாங்கி கொடுப்பான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் அதே போலதான், அவர் உங்கள் கரங்களை இந்த நாளிலே நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்வீர்கள். இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பட்டும். ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவன் அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், நம்முடைய கரங்களை
தேவனே பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நாம் எதை